கோயில்களுடைய சொர்க்க பூமி பரிகார ஸ்தலத்திலிருந்து வைணவ சைவ அத்தனை ஸ்தலங்களும் கும்பகோணத்தில் தடுக்கி விழுந்தாவே ஏதாவது ஒரு கோயிலில் தான் தடுக்கி விட வேண்டும். ஆனால் கும்பகோணத்தினுடைய வளர்ச்சி சுதந்திரம் பெற்ற பிறகு இது வரைக்கும் மற்ற கோயில்கள் இருக்கக்கூடிய நகரங்கள் முன்னேற்றத்துக்கு அளவு கும்பகோணம் ஆகியிருக்கிறதா என்றால் கிடையாது. எனவேதான் தமிழ்நாடு டைலாக்ஸ் ஒரு புது முயற்சியாக கும்பகோணம் மக்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்கள், பிரசித்தி பெற்ற ஆதீனங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு மனுவாக டூரிசம் கல்ச்சர் மினிஸ்டருக்கு மேலும் பிரதம மந்திரிக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் வாயிலாக உங்கள் சார்பாக நான் பேசிய பிறகு அந்த மெமரண்டம் என்று சொல்லக்கூடிய மனுக்களை அவர்கள் மூலமாக அவர்கள் கையால் பிடித்து பாரத பிரதமர் அலுவலகத்துக்கு உங்கள் சார்பாக தமிழ்நாடு டைலாக்ஸ் அந்த மனுக்களை கொண்டு செல்ல வேண்டிய அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் கொண்டு சென்று எப்படி காசி இன்னைக்கு புதுப்பொலிவுடன் பாரத பிரதமர் கண்ணில் பட்டு காசி எப்படி ஜகதகர் என்று சொல்லிக்கிறதோ கயா எப்படி ஜொலிக்கிறதோ, அயோத்தி எப்படி ஜொலிக்கிறதோ, கும்பகோணம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கும்பகோணம் ஜொலிக்க ஜொலிக்க நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்குண்டான முன்னோட்டங்கள் தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. எனவே நான் நீண்ட நேரம் பேசுவது என்னுடைய நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு டைலாக்ஸுக்கு நான் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நானே வளவளவென்று பேசி உங்கள் நேரத்தை வீணாக்குவதற்கு கிடையாது. அடுத்ததாக இடி முழக்கம் செய்வதற்கு கோலாகல சீனிவாசன் இருக்கார், அடுத்ததாக ஆடிட்டர் சுந்தரராமன் சார் இருக்கார், எங்களுடைய கட்சியை சார்ந்த எங்களுடைய அற்புதமான தலைவர் மதுரை சீனிவாசன் ஐயா அவர்கள் பேசுவது எப்படி இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். அடுத்ததாக தேசிய திராவிடம் என்ற பேச்சில் ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள், எங்கே போகிறோம் என்ற ஒரு பேச்சில் ஸ்ரீ மணிகண்டன் ஐயா இருக்கிறார், அடுத்ததாக அருமை சகோதரர் எனக்கு பேசவே வராது வராது என்று சொல்லி கலாம் என்ற தலைப்பில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுக்கு செவிக்கு உணவு நாங்கள் இவர்களை கொண்டு தருகிறோம், வயிறுக்கு உணவு வந்து கொண்டே இருக்கும், அதனால நீங்க சந்தோஷமா சாப்பிட்டு எங்களெல்லாம் சபிக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாத சந்தோஷமாக கேட்ட விஷயத்தை உங்களை அனைவரும் உங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுடைய யூடியூப் சேனலில் உங்கள் நண்பர்களிடம் இந்த தமிழ்நாடு டைலாக்ஸும் மோடிஜியுடைய 9 ஆண்டு கால சாதனைகளையும் நீங்கள் எல்லோரும் மக்களிடத்தில் கும்பகோணத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்றத்திற்கும் கொண்டு செல்வோம் என்ற உறுதி கொண்டு உங்கள் அனைவரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பாக கும்பகோண மக்களுடைய குறைகளை நம்மளுடைய இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு சுந்தரமன் சார் அந்த மெமரண்டத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர்கள் எல்லோரும் வாங்கி மாநில அரசாங்கம் நிறைவேற்றுகிறதோ இல்லையோ தமிழ்நாடு டைலாக்ஸ் மூலமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றும் என்று உறுதி கொண்டு வாய்மூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை செவனே செய்து கொடுத்த மின்னலுடன் இருக்கக்கூடிய அற்புதமான நண்பர் கார்த்திகேயன் prepared by the Tamil Nadu Thinkercell and People Tree Network. Kumbakonam and Delta districts feature lots of economic growth and short-sighted Brahmin model. This report will be submitted to the Ministry of Culture, Government of India. This report will have problems and solutions of the...